6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233 3923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆசிரியர் குடியிருப்பு பார்வதி மந்திரம் தெருவைச் சேர்ந்தவர் வினோத் விட்டர். இவருக்கு வயது 36 ஆகுது. கப்பல்ல பணியாற்றி வரும் இவர் தனக்கு சொந்தமான வேளாங்கண்ணி மாதா குளம் அருகில் இருக்கக்கூடிய ஏஞ்சல் லாட்ஜ் அப்படின்ற விடுதிய வேளாங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த மதன் காத்தி 38 என்பவருக்கு ஒரு வருடத்திற்கு குத்தகைக்கு கொடுத்தாரு. வினோத் விக்டர் கப்பல்ல வேலை செய்வதால மாதத்திற்கு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே வீட்டுல இருப்பாரு. இந்த நிலையில வினோத் விக்டரின் மனைவி மணியா ரூபினா மார்டினா வயது 36 அப்படின்றவங்களுக்கும் விடுதியை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்த மதன் கார்த்திக் என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து வினோத் விக்டர் சில மாதங்களுக்கு முன்னாடி வேளாங்கண்ணிக்கு வந்து மேற்படி மதன் கார்த்திக்கிடம் ஒரு வருட கால குத்தகை காலம் முடிந்ததுனால விடுதியை காலி செய்து கொடுக்கும்படி கேட்டிருக்காரு. அதற்கு அவரு முடியாது அப்படின்னு சொன்னதுனால இருவருக்கும் இடையே சில மாதங்களாக பிரச்சனை இருந்து வந்திருக்கு. இந்த நிலையில ஓட்டுநர் வைத்து தனது மனைவியுடன் கார்ல நாகையில இருந்து வினோத் விக்டர் வேளாங்கண்ணிக்கு திரும்பி இருக்காரு. அப்போது வேளாங்கண்ணி அருகே மதன் கார்த்திக் மற்றும் அவருடைய நண்பர்கள் காரை மறிச்சிருக்காங்க. இதனை பார்த்த மனைவி மரியா ரூபினா மார்டினா மற்றும் ஓட்டுநர் ஆல்வின் ஆகிய இருவரும் இறங்கி ஓடிட்டாங்க. அப்போது வினோத் விக்டரின் காரை அடித்து நொறுக்கி மதன் கார்த்திக் உள்ளிட்ட கும்பல் தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க. தாக்குதல்ல தப்பிக்க முயன்ற வினோத் விக்டர் காரை வேகமாக இயக்கி அங்கிருந்து தப்பித்து முயன்றிருக்காரு. அவரை விடாம தனது நண்பர்களோடு இருசக்கர வாகனத்துல பின்தொடர்ந்து வந்த மதன் கார்த்திக் வேளாங்கண்ணி ஆர்ச் அருகே காரை மறிக்க முயன்றிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த வினோத் விக்டர் முன்னே வந்து காரை மறித்து மதன் கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் அமுதன் ஆகியோரை அடித்து தூக்குனாங்க. இதனால இடது கை மற்றும் இடது மார்பு ஆகிய இடங்கள்ல படுகாயமடைந்த மதன் கார்த்திக் நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்தாரு. மேலும் அவருடைய நண்பர் அமுதன் படுகாயத்துடன் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராரு. தொடர்ந்து வலது கண்ல இரத்த காயத்துடன் காருடன் நாகப்பட்டினம் நகர காவல் நிலையத்துல வினோத் விக்டர் ஆஜரானாரு. அதனை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட வேளாங்கண்ணி போலீசார் வினோத் விக்டர் மற்றும் அவருடைய மனைவி மரியா ரூபினா மார்டினா ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்திருக்காங்க. போலீசாரோட விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கள்ளக்காதலனை வைத்து கணவரை போட்டு தள்ள மனைவி திட்டம் தீட்டியதும் அதற்கு ஓட்டுநர் உதவியாக இருந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. கணவரை திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சித்த வழக்குல மனைவியும் கள்ளக்காதலனை கொலை செய்ய வழக்குல கணவரும் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வினோத் விக்டர் செஞ்சது சரியா தவறா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.